ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸை எக்ஸாம்பிள் 2.15 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் எக்ஸை சச் தட் 10^4 கன்குரண்ட் எக்ஸ் மாடல் 19 கொடுத்துருக்காங்க. எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 10,000 19 டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன, இதுதான் க்வெஸ்சன். அதாவது 10,000 நீங்கள் 19 டிவைட் பண்ணுறீங்க, அதில் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன? சாதாரணமாக எலிவிஷன் நம்ம போட்டுடலாம், பட் இந்த மெத்தடை நம்ம போடுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 19 மல்டிபிள்ஸை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ 19 வந்து பார்த்திங்கன்னா க்ளோசஸ்ட் டு 100 இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா கிளியராக தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 19 × 5 தட் இஸ் நத்திங் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 95. அப்போது எனக்கு என்ன ஆகிடுது பாருங்கள். ஸோ இங்கே 100 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5. ஸோ இது எப்படி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10^2, சரிங்களா? அப்போ 10^2 கன்கரண்ட் டு 5 mod 19 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ கன்கரண்ட் டு பி மாட் பி அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏ ஸ்கொயர் கன்கரண்ட் டு பி ஸ்கொயர் மாட் பி, இது நம்ம எழுதிக்கலாம். அதாவது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது என்ன செய்யப்படுறோம்னா, அவர் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்க போகிறேன். அப்போ இங்கே நடிச்சு இங்கேயும் 5 மாறிடுச்சு. அப்போ இது என்னிடம் மாட் 19. இப்போது இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, 2 × 4 10^4 ஆகிடுமா, கன்கரண்ட் டு 25. இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாட் 19. இதுக்கு நல்லாவே தெரியும் என்னது ரிமைண்டர், இது என்னது டிவைசர். நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், ரிமைண்டர் ஆல்வேஸ் லெஸ் தென் தி டிவைசர், அதர்வைஸ் 0 ≤ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி, இல்லைங்களா? அப்போ ஆர் லெஸ் தென் டி. அப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரிமைண்டர் இன்றைக்கி என்ன இருக்குன்னா 25 இருக்குது. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம 25 நம்ம 19 மைனஸ் பண்ணிட்டால் போதுமானது, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6. அப்போ இங்கே 10^4 கன்கரண்ட் டு என்ன எழுதிக்கலன்னா 6 mod 19. ஸோ ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ண கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிவன் தட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10^4 கன்கரண்ட் டு x mod 19. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சது, இது 1 வச்சுக்கலாம். இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த ரெண்டுத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது, ஃப்ரம் 1 × 2 அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட், இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 16. என்ன கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்டீஜர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க ஆஃப் 3x கன்கரண்ட் 1 mod 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த கொஸ்டின் எழுதிக்கலாம். இப்போ 3x கன்கரண்ட் 1 mod 15 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதில் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இன்டீஜராக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3x-1 கன்கரண்ட் டு என்ன ஆயிடுச்சுன்னா 0 mod 15 ஆகிடும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், 3x-1 இஸ் ஈக்குவல் டு 15k. தட் இஸ் என்ன சொல்லணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 அப்படின்னு நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், மல்டிபிள்ஸ் ஆஃப் இது வந்து 15 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம எக்ஸ் மட்டும் எடுப்போம். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15k + 1, இதுலேருந்து எக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15k + 1 டிவைட் பை என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 15k/3 ப்ளஸ் என்ன ஆகிடுச்சுனா 1/3 அப்படின்னு உங்களுக்கு மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5k + என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1/3. அப்போது இது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால் நாட் பிலாங்ஸ் டு இசட், ஏன்னா உங்களுக்கு 1/3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.3 bar, அதாவது 0.3333 போயிட்டு இருக்கும். இது வந்து டெசிமல் நம்பர் வந்துடுது. ஸோ இது வந்து இன்டீஜர், பர்ஃபெக்ட் இன்டீஜர், பட் இது வந்து டெசிமல். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஷுட் நாட் பி அன் இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்மளுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் இன்டீஜர் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட் ஹாஸ் நோ இன்டீஜர் சொல்யூஷன். இதுக்கு என்ன கிடையாதுன்னா இன்டீஜர் சொல்யூஷனே கிடையாது, இட் ஹாஸ் நோ இன்டீஜர் சொல்யூஷன், இதுதான் எங்களோட ஆன்சர், சரிங்களா? தேங்க்யூ.